ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுன் பீரியடில் விற்பனை பண்ணப்பட்ட அனைத்து BS4 வாகனங்களையுமே தடை செஞ்சு அந்த வாகனங்களை திரும்ப பெறணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. காரணம் என்னன்னா, 2020 April 1st பிறகு BS4 வாகனங்களை விற்பனை செய்யவோ அதே மாதிரி BS4 வாகனங்களை பதிவு செய்யவோ கூடாதுன்னு கடந்த 2018 உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் 2020 March 25th ஒரு சில பிரச்சனைகள்னால லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால் ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ஊரடங்க காரணம் காட்டி BS4 வாகனங்களை விற்பனை செய்வதற்கான கால அவகாசத்தை மேலும் அதிகரிக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் BS4 வாகனங்களை விற்பனை செய்யறதுக்கு 10 நாள் கால அவகாசம் கொடுத்தாங்க. அந்த 10 நாள்க்குள்ள 10% வாகனங்களை மட்டும்தான் விற்பனை செய்யணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனா பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் லாக்டவுன் பீரியட்லயும் அதே மாதிரி அந்த 10 நாள் கால அவகாசத்திலையும் உச்சநீதிமன்றத்தோட உத்தரவை மீறி வெறும் 10% வாகனங்களை மட்டும் விற்பனை பண்ணாம அதற்கு மேலேயே வாகனங்களை விற்பனை பண்ணிட்டாங்க. இதன் காரணமாதான் உச்சநீதிமன்றம் ஊரடங்கு காலகட்டத்தில் விற்பனை பண்ணப்பட்ட அனைத்து BS4 வாகனங்களையுமே தடை பண்ணி அந்த வாகனங்களை மீண்டும் திரும்ப பெறணும்னு சில வாரங்களுக்கு முன்பு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணையை July 23rd தள்ளி வச்சிருந்தாங்க. இதை பத்தி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அகைன் July 23rd உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. ஆனா ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் போதுமான விளக்கம் தராத காரணத்தால இந்த வழக்கை மறுபடியும் August 13rd உச்சநீதிமன்றம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த வழக்கை தள்ளி வச்சதோட நிறுத்தாம உச்சநீதிமன்றம் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, மறு உத்தரவு வரும் வரைக்கும் லாக்டவுன் பீரியட்ல விற்பனை பண்ணப்பட்ட அனைத்து BS4 வாகனங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை தடை பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாதானா, அது உச்சநீதிமன்றத்தோட கையில தான் இருக்கு. அடுத்த முறை இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது ஆட்டோமொபைல் நிறுவனங்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லாம எந்த தப்புமே பண்ணாம அந்த BS4 வாகனங்களை வாங்கின அந்த மக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொன்னாங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பிரச்சனை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா ரீப்ளை பண்ணி உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இல்ல முக்கியமான பிரச்சனை ஏதாவது இருந்தா அதுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.